தினந்தோறும் உடுத்தி மகிழ பெண்களுக்கு எத்தனை ரக ஆடைகள் நாள்தோறும் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் விழாக்கள்ல பெண்களுக்கு தனி மரியாதையை கொடுக்கறது எனவோ சேலைகளா தான் இருக்கு. அதிலும் நெகமம் காட்டன் சேலைகள் தனி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெகமம் சேலைகள் புதுசா இருக்குல்ல, என்னன்னு பாக்கலாம். பொள்ளாச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெகமம் மற்றும் 30க்கும் மேலான சுற்றுவட்டார கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கைத்தறி சேலைகள் நெய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. பல வண்ணங்களில் காலத்துக்கேற்ப புதிய வடிவமைப்புகளுடன் தரமான கெட்டி நூல்கள் கொண்டு அனுபவம் மிக்க நெசவாளர்களால் கைத்தறி நெசவில் தயாரிக்கப்படுவதால் நெகமம் சேலைகள் கடல் கடந்தும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறுகிறார் ஏற்றுமதியாளர் குமார். நியூ ஜென்ரேஷன்லாம் வந்து காட்டன் லைக் பண்ண, இந்த காட்டன் கைத்தறி சேலைகள் வந்து எல்லாரும் விரும்புகிற மாதிரி நாங்கள் நவ நாகரிகமாக நல்லா உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் நல்ல அளவில் போயிட்டுருக்கு. இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எம்போஸு, ஜாக்காட் டிசைனு, சுடிதார் மெட்டீரியல் அந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்து நல்ல பெரும் வரவேற்பு வந்திருக்கு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எம்போஸ், ஜாக்கா டிசைன், சுடிதார் மெட்டீரியல் உள்ளிட்ட புதிய ரகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த ரகங்கள் 1500 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. பட்டு புடவையை விட நெகமம் நூல் புடவை உடுத்த சௌகரியமாக இருப்பதாக கூறுகிறார் நல்லூரை சேர்ந்த லட்சுமி. எங்களுக்கு நெசவு சேலைனா ரொம்ப பிடிக்கும், நெகம் காட்டன் சேலைனா ரொம்ப விரும்பி கட்டுவோம். உடம்புக்கும் நல்லது, 10,000-20,000 கொடுத்து சேலை எடுத்தாலும் பட்டு சேலை எங்களுக்கு யூஸ் ஆகிறது இல்லை. விலைவாசி உயர்வுக்கேற்ற போதிய வருமானம் இல்லை எனவும் அரசும் கூட்டுறவு சங்கங்களும் கைத்தறி நெசவாளர்களுக்கு போதிய உதவிகள் செய்யவில்லை என்கிறார் கைத்தறி நெசவாளர் ஸ்ரீனிவாசன். சரி, இங்கே கைத்தறி தொழிலுங்கிறது வந்து ரொம்ப புனிதமான தொழிலுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமான தொழில் தானுங்க இது. ஆனால் வந்து ஆதரவு வந்து இந்த கைத்தறி தொழிலுக்கு வந்து எதுவும் கிடையாதுங்க. ஆனால் பார்த்தா அரசெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ அது தர்றோம் இது தர்றான்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் வந்து எங்களுக்கு வந்து வந்தடைகிறதில்ல. ஆனால் பார்த்தா சொசைட்டி மூலிமா கொடுக்குறாங்க, நெஞ்ச சேல் நெஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சலுகை இருக்குது அந்த சலுகை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் வந்து பண்ணி கொடுக்கறது இல்லைங்க. கைத்தறி நெசவு தொழிலில் விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் அதே வேளையில் நலிந்து வரும் கைத்தறி நெசவாளர்களுக்கு அரசின் சலுகைகள் நேரடியாக வந்து சேர வேண்டும் என்பது நெசவாளர்களின் வேண்டுகோளாய் உள்ளது. நலிவடைந்து கொண்டிருக்கிற அந்த நெசவு தொழில் செய்கிற நெசவு தொழிலாளர்களுக்கு அரசு அறிவிக்கின்ற சலுகைகள் நேரடியாக வந்து சேர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து சக்திவேல்.